ஹலோ பிஸ்னஸ் மேன், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்ஸரியஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் ஷோரூமில் தாங்க இருக்கும். இங்கே பெர்மிஷன் வாங்கி உங்களுக்காண்டி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் என்ன வந்து பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக எந்தெந்த கார்ஸ் எந்தெந்த ப்ரைஸ், ஏன்னா நான் பயங்கரமான கார் வேறியான கார் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கார், சினிமாவில் நம்ம தளபதி ஓடிட்டு வருவார், ரோல்ஸ் ராய்ஸு, சிம்பு ஓட்டுற ரேஞ்ச் ரோவர், இந்த மாதிரி பெரிய பெரிய சினிமா செலிபிரிட்டிஸ் ஓட்டுற கார்ஸ் ஃபுல்லாக இங்கே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கார் கராஜஸில் துபாயில் எந்த மாதிரியான வேலை கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே ஃபெராரி 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 ஃபெராரி. இந்த கார் என்ன கார்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெராரி பிஸ்டாச்சோ 420. ஆனால் நான் பர்மிஷன் வாங்கும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு ஃபெராரி காரை மட்டும் திறக்கவே திறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி திறக்க முடியாது, என்ன நம்ம தான் ரூஃப் டாப் ஓப்பன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபெராரியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்படி தான் வந்து இருக்கும். அதோடய இன்டீரியர் வந்து பாருங்கள், நல்லா க்ளோஸ் அப் மாச்சு, அது நல்லா காட்டு. ஃபெராரியோட இன்டீரியர் இப்படி தாங்க இருக்கும். எத்தனை அதில் இன்ஜின் மோடு ஸ்டார்ட் மோட் இருக்குது பாருங்கள். எனக்கு ஸ்பெக்கு எனக்கு சத்தியமாக அவ்வளோ டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல, என்ன இந்த கார் நான் ஓட்டினதும் இல்லை. பட் எனக்கு இது உட்காந்து பார்க்கணும்னு பயங்கர ஆசையாக இருக்குது. இந்த ஃபெராரி காரில் எனக்கு பயங்கரமாக பிடிச்ச விஷயம் வந்து என்ன தெரியுமா, இங்கே வாமச்சான் இந்த சீட்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த குதிரை சிம்பல் வந்து போட்டிருக்கு பாருங்கள். ஆஹா, உட்காந்துட்டு ஒரு செல்ஃபி எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீட் பெல்ட் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கா? ஓகே ஓகேவா. அப்படியே அடுத்து இந்த சைடு இது என்ன காரணமாச்சான், பயங்கரமாக இருக்கேடா. இது வந்து போர்ஷா? ஆமாம், போர்ஷு. போர்ஷ் வந்து இது வந்து எல்இடி மேட்ரிக் சிஸ்டம்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினில் ஆப்ரேட் பண்ணுற கார். இது இப்போ வந்து கரெக்டாக ரிவைவ் பண்ணிட்டுருக்காங்க. இது மேட் பிளாக்கு, பயங்கர கிளாஸாக இருக்குது. அப்படியே அந்த சைடு லைட்டாக வந்து பசங்களை காட்டி இந்த சைடு வந்துட்டு பயங்கர வேறு லெவலாக இருக்கும். இது பென்ட்லி, இங்கே ஒரு ஃபெராரி இருக்குது. இங்கே இங்கே இல்லை மச்சான், அப்படி நான் பின்னாடி போகிறேன். எப்படி இருக்கு, பக்கவாக இருக்கா, நல்லா இருக்கா? இல்லை அடுத்த கார் போய் காட்டலாம். எனக்கு பின்னாடி ஒரு தரமான கார் இருக்குது. எந்த கார்னு நீங்களே வந்து பாருங்கள். பிளாக் ஃபெராரி மச்சான், அந்த காரை ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டு, முன்னாடியிலேருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கட்டுவாங்க. வேறு லெவலாக இருக்குல்ல, பிளாக்கு எல்லோ இந்த காரு பார்க்குறதுக்கு அவ்வளோ மாடுலேட்டிங், செம்ம செக்ஸியாக இருக்குங்க. அப்படியே உள்ளே போய் குதிச்சு உக்காந்து காரை ஓட்டணும் போல் இருக்குது. ஆனால் கார் வாங்குற அளவுக்கு எனக்கு காசு இல்லை, ஒரு நாள் வரும் அப்போ வாங்கிக்கலாம். ஐயோ, அந்த இன்டீரியர்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னங்க என்னங்க, செக்ஸு செக்ஸ்லாம் ஒரு விஷயமாங்க, இதுதாங்க இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரி காரை ஓட்டுறதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும், பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இங்கே ஒரு ஃபெராரி, என்ன ஒரே சின்ன வயசு கனவுலாம் தீர்ந்த மாதிரி இருக்குங்க. எத்தனை ஃபெராரி, கலர் கலராக இருக்குது. இந்த ஃபெராரி வந்து பாருங்கள், ஒயிட்ன்ற அப்படியே ரேஸ் கார் ஃபெராரி மாதிரி இருக்குதுப்பா. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இது எது வாங்குறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. நான் ஒன்றும் அவ்வளோ பணக்காரனாக ஆகலை, பட் ஒரு நாள் ஆக நம்பிக்கை இருக்குது. ஆனால் எந்த கார் தெரியும், எந்த கார் நான் வாங்குவேன் நினைக்கிறேன், இந்த கார் தானே கரெக்டாக சொன்னியடா. எப்படி இருக்கு போடுறா, ஓ மை காட், லாம்போகினி கலாடோ. ஓ மை காட், ஜீசஸ் ப்ரோ, எப்படி இருக்கு பாருங்க. அந்த அந்த லாம்போகினி லோகோ காட்டுறான், வேற லெவலாக இருக்குது. கார் மோத ஸ்டிக்கருங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாரு, மேலே ஃபுல்லாக கார்பன் ஃபைபர், எல்இடி மேட்ரிக்ஸ் லைட்டு, எஃப்ட்ரான் கிளாஸு. அப்பா பயங்கரமாக இருக்கேடா காரு, திறக்கணும்னு பயங்கர ஆசையாக இருக்குது. என்கிட்ட சாவி இல்லையே, சாவி இல்லையே, சாவி இல்லாமல் திறக்க முடியல. மற்றபடி இந்த ஒவ்வொரு காரும் இந்த ஸ்பெக்குலேஷன்ஸ், அந்த ரிம்மை பாடுறாங்க கோல்டன் கலர் மேட்ரிக் ரிம்முன்னு நினைக்கிறேன். எப்படி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 300 to 400 ஹார்ஸ் பவர் இருக்கும், பயங்கர ஸ்பீடாக போகும். 0 to 60 எனக்கு தெரிஞ்சு மினிமம் 6 செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், வேறு லெவல். இப்போ ஃபன் வேலைலாம் ஓகே, நம்ம கார் கூட பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக வந்து கராஜில் வந்து எப்படி வேலை வாங்குறது அப்படின்னு வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. கராஜில் பேசிக்கலி வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் நல்ல ரிச் லக்ஸரியஸ் கார் கூட இருந்து வேலை பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு துபாய்க்கு நீங்கள் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் கராஜில் வந்துட்டு, இல்லை ப்ரோ நான் கராஜில் வந்து மெக்கானிக்கல் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ்னால் வேலை பார்க்க போகிறேன், நான் வந்து ஸ்பேர்ட்ஸ் வந்து ரிப்பேர் பண்ண போகிறேன், இல்லை க்ளீனிங் பண்ண போகிறேன், எனக்கு எப்படி ப்ரோ வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு வந்து கேட்பீங்க. அதாவது யூஏஇ எல்எல் யுனைடட் அரபு எமிரேட்ஸ் லேபரில் படி நீங்கள் கராஜில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 95% கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் வேணும். சரி ப்ரோ, டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரோ ப்ராசஸ், எவ்வளோ செலவுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் கீழே போடுறேன், மறக்காமல் வந்து பாருங்கள். அதில் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது நான் ஃபுல்லாக வந்து போட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த கராஜில் வந்து எவ்வளோ ப்ரோ சம்பளம் கொடுப்பாங்க, எவ்வளோ ப்ரோ சேலரி இருக்கும்,
இங்கே மினிமம் குறைந்தபட்சம் எதுலேருந்து ப்ரோ ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் இந்த மாதிரி லக்ஸரியஸான ரிச் கராஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2500 ஒரு 4000 வரைக்கும் போகும். மெயின்டெனன்ஸு, கிளீனரு, ஒரு சூப்பர்வைசர் லெவலுக்கு வந்து போகும். இதே நார்மலான ஒரு கராஜ், நார்மலான ஒரு டொயோட்டா, ஒரு அரேபியன் ஆட்டோமேஷன் அந்த மாதிரி நீங்கள் வந்து போனீங்கன்னா ஒரு 1500 ஆரம்பிக்கும். பட் என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான கராஜில் வந்து பார்த்தீங்கன்னா தங்குற இடம் எல்லாமே கொடுத்துருவாங்க. இங்கே வந்து தங்குற இடம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், பிகாஸ் யூ ஆர் ப்ரொவைடிங் வித் அ குட் சேலரி. பட் இந்த மாதிரி கராஜில் வேலை பார்க்கறதுக்கு என்னென்னா, இந்த மாதிரி அழகான கவர்ச்சியான ஒரு செக்ஸியான கார் கூட நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். எதனால் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு சாப்பாடு தண்ணி கூட வேணாம், எனக்கு இந்த மாதிரி கார் இருந்தால் போதும், என் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு நான் செத்துருவேங்க. சீரியஸாக இந்த மாதிரி கார் கூட வாழ்கிறதோட வேறு என்னங்க ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை தேவை. சரி காய்ஸ், நம்ம அடுத்த லொக்கேஷனில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு வரைக்கும் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு இருந்தால் மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். யா, ஸோ அல்கூஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து எதுக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா, காரில் கராஜஸ் வேலை, ஸ்பேர் பார்ட்ஸ் வேலை, பைக் வேலை, ஹெவி ட்ரக்கு, ஸ்மால் ட்ரக்கு, கார் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலையும் பார்த்தீங்கன்னா அல்கூஸில் வந்து கிடைக்கும். அல்கூஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 அல்கூஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1, 2, 3, 4, 5, 6 சொல்லிட்டு. ஸோ கார் வேலை பார்க்கணும், கராஜஸ் வேலை பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அல்கூஸுக்கு வந்து வாங்க. சொல்ல மறந்துட்டேன், அல்கூஸில் வெயில் பயங்கர தாறுமாறாக இருக்கும். ஸோ கராஜில் வேலை பார்க்கணும் ஆசைப்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிலில் நீங்கள் தாக்கு பிடிக்கணும். என் மூஞ்ச பாருங்க அப்பா. இதுதான் காய்ஸ் துபாயில் கராஜ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ்க்கான வீடியோ, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட் எல்லாமே வந்து பயங்கர நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.